நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மீண்டுமாக உங்களை அருமையான இந்த ஜாஷ்வா டிவியின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, தேவ செய்தியின் மூலமாக மீண்டுமாக உங்களை ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்காக பார்க்கும் பொழுது தேவ சமுத்திரம் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு பகுதியிலிருந்து நான் செய்தி கொடுத்தாலும் அநேக பகுதியிலிருந்து இந்த செய்தியை பார்ப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசிப்பவனுக்கு எல்லாமே கூடும் என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் என்னை அநேகர் பார்ப்பீங்க. ஆண்டவரை அறியாத நண்பர்களும் உண்டு. நண்பர்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டுள்ளோம். கர்த்தருக்காக நாம் எவைகளை தேவசமத்தில் வைக்கின்றோமோ அதை வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கும் அதிகமாக செய்வேன் என்று சொன்ன தேவன் அதிகமாக செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் விரும்பின காரியம் கொடுக்கப்படும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீங்கள் விரும்பின காரியம் கொடுக்கப்படும். எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு, எவ்வளவு தேவ திட்டம் நினைச்சு பாருங்க. இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் விரும்பின காரியம் கொடுக்கப்படும். விரும்பின காரியம் கர்த்தருக்கு உகந்ததாக காணப்பட வேண்டும், உண்மை காணப்பட வேண்டும், பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நாம் விரும்பின காரியம் அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அது பிரியமானதா, கர்த்தர் திட்டமா என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாம் செபிக்கும் பொழுது நீங்கள் விரும்பின காரியம் கொடுக்கப்படும் என்ற திட்டமான விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். தேவன்தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே உங்கள் இருதயம் விரும்புகிறதே என் தேவன் கொடுப்பார். நாம் விருப்பம் பரிசுத்தமான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவ சித்தத்தை அறிந்தவர்களான ஒரு வாழ்க்கை. நீதிமான் விருப்பம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். நாம் விரும்புவதை நிறைவேற்றும் இடம் இந்த தேவ சபை. நீங்கள் ஒரு சபைக்கு போறீங்க அப்படின்னா அந்த சபை வந்து தயவுசெய்து நோவாவுடைய பேழையாக நீங்கள் எண்ண வேண்டும். அந்த ஊழியக்காரங்களை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு நீங்கள் போகாதீங்க. அதே மாதிரி எந்த சபையிலேருந்து வந்த விசுவாசியாக இருந்தாலும் ஒரு ஊழிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க, அப்படி ஏற்றுக்கிடாதீங்க. தேவ சமூகத்தில் நான் சொல்கிறேன், பழைய புதிய ஏற்பாட்டில் பார்க்கும், அடுத்தனுடைய அஸ்திபாரத்தில் கெட்டாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன, ஒரு இடம் வாங்கினாங்க, அந்த ஊரில் இல்லை, அவங்க பல வருஷம் இருக்கலாம், வரவே இல்லைங்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம கல் கட்டிட்டோம்னு எங்களேன், அந்த இடத்துக்காரங்க வரமோ நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வெக்கப்பட வேண்டியிருக்குமே. தவறு. அடுத்த சபை விசுவாசிகளை வந்து உட்காருங்கன்னு நம்ம தட்டி கொடுத்தோம்னா, ஜோமனுங்க ஆசீர்வாதமாக இருங்கன்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம சபையில் உள்ள விசுவாசிகள் அங்கே போகும்பொழுது நம்ம அதை பொருட்படுத்தாமல் இருக்க முடியுமா? வேதனை, நெருக்கம். இந்த கருமையான தேவச்சனமே, அநேக ஊழியர் பார்க்கீங்க, விசுவாசி பார்க்கீங்க, யாரையும் நான் காயப்படுத்தி பேச விரும்பலை. ஒரே சபையில் இருந்து அந்த சபைக்குண்டான நல்லதோ தீமை எல்லாம் காரியங்களும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஒரு குடும்பம், ஒரு சபைங்கிறது, ஒரு சபைங்கிறது நோவா பேலை. ஒரு மருத்துவ சாலையில் எப்படி நம்ம பார்க்கோம்னா, எந்த இடத்துல எப்படி பலகீனப்பட்டு அந்த மருத்துவ ரீதிக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னா, முதல் உதவி உடனடியாக அவங்களை யார் என்னைக்கு விசாரித்து உடனடியாக அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்பதே அந்த மருத்துவத்தின் திட்டமாக காணப்படுது, அந்த ஆஸ்பத்திரியுடைய திட்டமாக காணப்படுகிறது. அதே போல தான் சபை என்பது அநேகருடைய காயங்களை கட்டக்கூடியது தான் சபை. விசுவாசிகள் வந்து வேதனை, நெருக்கம், பாடு, உபத்திரங்களில் வருவாங்க, உண்மைதான். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சத்திய வசனத்தின் பிறகும் ஆறுதலை, உற்சாகத்தை, விசுவாசத்தை தந்து தேவன் உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் உட்கார்ந்த, நடத்தின, ரட்சிக்கப்பட்ட, ஞானசான எடுத்த சபையை விட்டு நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க. என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம், உண்மைதான். நீங்கள் ஒரு தச்சையலாக இப்போ நீங்கள் கோயில்பட்டில் இருக்கீங்க, கோயில்பட்டிலேருந்து நீங்கள் கல்யாணம் முடித்து வெளியூர் போயிருக்கலாம், கோயில்பட்டிலேருந்து திருநெல்வேலி போயிருக்கலாம், மெட்ராஸ் போயிருக்கலாம், பெங்களூர் போயிருக்கலாம், அது தவறு கிடையாது. அந்த சபை திருமணம் முடிச்சு நீங்கள் வந்துக்கும்போது அங்கனுக்குள்ளே எந்த சபை பக்கத்து சபை அங்கே போங்க, ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் இருந்துகிட்டே சபையை நீங்கள் கழிக்காதீங்க.
இந்த ஊழியர் சரியில்லை, அந்த ஊழியர் சரியில்லை, அது சொல்லாதீங்க. அது வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க கனவு கொடுப்பாங்க. நீங்கள் சபையை விட்டு விலகி இன்னொரு சபைக்கு போகும்பொழுது அவங்களுடைய வேதனை கூடும். அந்த ஊழிக்காரனுடைய வேதனை உங்களை இந்த ஸ்டடிக்கு அவங்க கொண்டு வர்றவங்க என்ன பாடுபட்டுருப்பாங்க நினச்சி பாருங்க. ஒரு ஊழியங்கிறது சாதாரணது கிடையாது. ஒரு இன்றைக்கி ஒரு வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா வேறு வேலைக்கு நீங்கள் போயிடுதுங்க. ஆனால் ஊழியங்கிறது அப்படி கிடையாது. வசனத்தை எடுத்து பைபிள் எடுத்து அர்ப்பணித்து அதுக்கு படித்து முடித்து வந்துட்டோம் அப்படின்னா பிடெக்னு ஒரு படிப்பு இருக்குது, பிஹெச்னு இருக்குது, எல்லாம் முடித்து நம்ம வந்துட்டோம்னா திருப்பி மற்ற பழைய வேலைக்கு நம்ம போக முடியாது. கர்த்தர் விடமாட்டார். இந்த கனமான ஊழியத்துக்கு தேவன் அழைச்சிட்டார்னா கஷ்டம் பாடு உபத்திரங்கள் நின்றுனா வரத்தான் செய்யும். கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டம் இருந்தால் தான் ஊழியத்துக்கு வர முடியும். உண்மைதான். அந்த ஊழியக்காரங்களை நம்ம கனப்படுத்தணும். நீங்கள் வார ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு வேற சபை இப்படி மாறவே மாறாதுங்க. அந்த ஊழியக்காரனுடைய கண்ணீர் வந்து வீண் போகாது. தவறு என்ன பிரச்சனை இருக்கோ அதை குடும்பத்தில் வந்து பெற்றோர்கிட்ட நம்ம சொல்லுதோம். எப்போ நீங்கள் அதை கேட்டு வாங்கி தரல, இன்னது எனக்கு நல்லா இருக்குஞ்சுன்னு வாங்கிட்டு வரல, ஏன்மா நீங்கள் என்ன வாங்கி தரல, அடுத்த வாரமாக அதை வாங்குங்க அப்படின்னு அப்பா அம்மாட்ட நம்ம பிடிவாதமாக சொல்லி வாங்கிருந்தோம், வாங்கி சொன்ன பிரகாரம் வாங்கி சமாதானமாக போயிருந்தோம் இல்லையா? அது மாதிரி ஊழியக்காரங்களுடைய குடும்பமும் உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். என்னுடைய குடும்பத்தில் இப்படி சூழ்நிலை இருக்குது, இந்த ஜெபத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த ஜெபகுறிப்புக்காக வேண்டிக்கோங்க, இத்தனை தேவைகள் என்னுடைய குடும்பத்தில் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஆலோசனை கேளுங்கள். அதை விட்டு தயவு செய்து சபைக்கு போயிட்டு இருக்கும் இன்னொரு சபைக்கு நீங்கள் போகாதீங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய சபையில் தேவ சமாதான சபையில் 110 விசுவாசிகள், மொத்தம் 110 விசுவாசிகளில் நம்பிக்கையின் பேரில் ஒரு 5 வருஷமாக ஒரு ஊழியரை நடத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கிட்டேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது பாருங்கள், அந்த விசுவாசிகளை புறம் கூப்பிட்டு தனியாக ஒரு வீடை பார்த்து சபையை ஆரம்பிச்சிட்டார். வருஷங்கள் கடந்துருச்சு. இன்றைக்கி எல்லா விசுவாசி ரொம்ப விசுவாசி அங்கே போயிட்டாங்க. எனக்கு வேதனை, எவ்வளோ வேதனை அவர் நினச்சி பாருங்கள். ஒரு ஊழியரை நம்பிக்கையின் பாதையில் விடுதோம், கர்த்தருக்கு அடுத்து நம்ம நினைக்கும். அந்த ஊழியத்தை நடத்தி 5 வருஷம் 6 வருஷம் நடத்திட்டு இருக்கிற விசுவாசிகளை பாதி வரை கூப்பிட்டு போய் தனியாக ஒரு வீடை பார்த்து ஒரு கூட்டம் ஆரம்பித்தா, நல்லா தாங்கக்கூடிய விசுவாசிகளாக தசம்பம் கொடுக்கக்கூடிய விசுவாசிகளாக பார்த்து பிறக்கி கொண்டு போனால், அதை கட்டி காத்த, அவங்கள மனம் திரும்ப செய்த, அவங்க ஆஸ்பத்திரி நோயோடி பலகீனத்தோடு இருக்கும்போது இரவு புலம் முழிச்சு ஜோமன் ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோதான் இருக்கு நினச்சி பாருங்கள். வேதனை சொந்த அனுபவத்தின் அனுபவப்பட்டது. அதனால தான் சொல்கிறேன், சபையை விட்டு சபைக்கு போகாதீங்க. இந்த சபையை விட்டு இன்னொரு துணிக்கு போனீங்க அங்கேயுமே நீங்கள் நிற்க மாட்டீங்க, நிச்சயமாக முடியாது, உறுதியாக நிற்க மாட்டீங்க, வாய்ப்பு கிடையாது. எந்த ஊழியராக இருந்தாலும் சத்தியத்தை தான் உங்களுக்குள்ளே விதைக்க முடியும். ஆனால் அந்த சத்திய வசனம் உங்களுக்குள்ளே தங்கணும். அந்த சத்திய வசனம் உங்களுக்குள்ளே தங்கிருச்சுன்னா நீங்கள் ஒரே சபையில் தங்குவீங்க, உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும். எந்த ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, வேறு சபையில் வரக்கூடிய விசுவாசியை ஏற்றுக்கிடாதீங்க. வந்துட்டாங்களா திருப்பி அனுப்பாதீங்க. வந்த வாராதனைக்கு அந்த உட்காந்து முடித்து கூட்டம் முடிஞ்சதுமே அவங்கள கூப்பிட்டு விசாரித்து ஏன் வரல, அதே சபைக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி அங்கேயே அனுப்பிச்சு வச்சுருங்க. அதான் வர வரட்டும் வரட்டும் உட்காரட்டும்னு அடுத்த சபையில் விசுவாசியில் நீங்கள் பிறக்கி வரட்டும்னு உட்காந்து சொன்னீங்கன்னா நீங்கள் யா இன்னும் உங்கள் விசுவாசியை பூராமே கடந்து போயிடுவாங்க. அப்போ நீங்கள் உட்காந்து அழக்கூடிய நாள் வரும். அது தவறு, அது தவறு. தேவசமுத்தம் நல்ல ஆலோசனை கேளுங்க. அடுத்தனுடைய அஸ்திபாரத்தில் கெட்டாதிருப்பீர்களாகன்னு பார்க்கும் கர்த்தருடைய வசனம் அது சொல்லுது. நீங்கள் விரும்பின காரியம் கொடுக்கப்படும், விரும்பினதை தேவன் தருவார். அது தேவனுக்கு உகந்ததை நாம் விரும்ப வேண்டும், தேவனுக்கு விருப்பம் இல்லாததை நாம் விரும்பவே கூடாது என்பதை பார்க்கின்றோம். நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவ கிருபை நம்மளை ஆளுகை செய்யும்படியாக நீதிமொழிகள் 10:24 வசனம் பார்க்கும் பொழுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24 10:24 நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தான் நீதிமான். விரும்புகிறது கர்த்தருக்கு பிரியமானது, அது அதனால தான் கொடுக்கப்படும், திட்டமாக தீர்மானமானன்ற சொல்கிறார். உங்களுக்கு என்ன ஆசை? நான் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரப்பப்படணும், அபிஷேகம் வேணும். இந்த வேளையில் பிசாசு ஓடன் ஆண்டவரை ஜெபம் பண்ணும் பொழுது இருதயங்களில் பூரா நிரப்பப்படணும், கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பப்பட வேணும். என்னை நிரப்பேறாக அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். நீங்கள் கேட்குற வரத்தை விட தேவ திட்டம் உள்ள வரம் தாங்க டாடி நீங்கள் கேளுங்க. ஜெபம் பண்ணி தேவ திட்டத்தை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். எப்படிப்பட்ட வரத்தை யாருக்கெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார்? தருவார், நிச்சயமாக தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார்.
கிருபை ஒருபோதும் தேவன் வெக்கப்படுத்தாதபடி வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடணும், விலகின ஓடணும், நோய்கள் ஓடணும், விலகின ஓடணும் அந்த இடத்த விட்டு. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் கர்த்தருடைய தீர்மானம் தான். அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை அருமையான அந்த வசனத்தில் ஆண்டு தந்திருக்கிறார். எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும், அவருடைய ஜீவியம் எப்படியாக காணப்பட்டது, நாம் எப்படியாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக ஜீவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் இருக பற்றிக்கொள்ளும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் விரும்பின காரியம் கொடுக்கப்படும். எத்தனையோ காரியங்களை நீங்கள் சலித்து வெறுத்திருக்கலாம், இன்று உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபை தேவன் தருகின்றார். பணம், அன்பு, உயர்வு, பதவி, பட்டம் எல்லாம் தேவன் தரக்கூடிய ஈவு. இயேசு 10 குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். உண்மைதான். எனக்கு அருமையான தேவச்சனமே, நன்மை செய்கின்றவராகவே தேவன் சுற்றித் திரிந்தார். அந்த 10 குஷ்டரோகிகளை குணமாக்கி வரும்பொழுது ஒரே ஒருவன் மட்டும் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக துள்ளி குதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்தார்கள். உண்மைதான். எவ்வளோ சந்தோஷப்பட்டார் ஆண்டவர், எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த 9 பேரை குறித்து. ஆனால் அவருடைய ஊழியத்தை விட்டுவிட்டாரா? விட்டுவிடவில்லை. தேவன் தந்த சித்தத்தை சிலுவை பரியந்தமும் நிறைவேற்றினார் என்பதை பார்க்கின்றோம். நன்மை செய்கின்றாராகவே சுற்றித் திருந்தார். இரண்டு தன்மை காணப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய ஊழிய நாட்களில், தெய்வீக தன்மை, மனித தன்மை. மனித தன்மையோடு சீஷர்களோடு கடலில் சென்றார், குளித்தார், உணவு சாப்பிட்டார், தூங்கினார், அவர்களோடு ஊழியங்கள் செய்தார், படகில் ஏறி சென்றார். இது மனித தன்மையோடு எல்லாம் செயலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். தெய்வீக தன்மையோடு அதிசயங்களை, அற்புதங்களை தேவன் செய்தார். அவர் முதலாவது செய்த அதிசயத்தை நாம் பார்க்கும் பொழுது கானானூரில் அந்த திருமணத்திற்கு தேவன் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். அந்த திருமண காரியங்களில் அந்த கானான் ஊரில் அந்த திராட்சை ரசம் முற்றிலும் பற்றாக்குறையாக ஏற்பட்டது, காலியாகிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்தார்கள். 6 கச்சாரிகள் தண்ணி நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் முதல் செய்த அற்புதம் அடையாளம் இன்னும் அந்த சரித்திரத்தில் நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து செய்யாத ஒன்றுமே இதில் இல்லை என்பதை பார்க்கின்றோம். அநேக அற்புதங்களை, அடையாளங்களை தேவன் செய்தார். அவருடைய கிருபை, வல்லமை, தயவு நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். அன்றுதினமும் நம்மளை ஆளுகை செய்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது செய்யக்கூடிய அற்புதம் மிராக்களை அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டவர்கள் கேட்கும்போது அந்த சாட்சியை நாம் பார்க்கின்றோம். முதலாவது தந்த திராட்சை ரசத்தை விட இது மேலான ருசியை தருகிறது. எப்படி என்று கேட்டு அதுதான் தேவனுடைய கரம். அவருடைய வார்த்தையினால் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் கரங்களால் நிறைவேற்றினார் என்பதை பார்க்கின்றோம். கீழ்ப்படிதில் காணப்பட்டது 6 கற்சாடிய தண்ணி நிரப்புங்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது ஏன் என்று யாருமே கேட்கவில்லை, நிரப்பினார்கள். நிரப்பப்பட்டபடினால் அந்த திருமணம் நிறைவாக முடியப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். ருசியே அநேக ஜனங்கள் ருசித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடைய நாமம் மகிமைப்பட்டது, பிதாமானவருடைய நாமம் மகிமைப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டம், தேவ கிருபை, விரும்பின காரியம் கொடுக்கப்படும். நாம் விரும்புகின்ற உண்மைதான், அது தேவனுக்கு பிரியமா என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால் தாமதப்படாது. தாமதப்படும் என்றாலும் தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் தேவன் வெக்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். விருப்பம் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். எல்லாம் தேவனுடைய ஈவு. 10 குஷ்டரோகிகளில் ஒரே ஒரு சகோதரன் வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் நினச்சி பாருங்க. 9 பேரும் குணப்பட்டாங்களே, வரவே இல்லை இந்த ஒரே ஒரு நபர். அழைக்கப்பட்ட ஜனங்கள் அநேகர், நாம் அழைக்கப்பட்டவர்களே காணப்படாதபடி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நாம் காணப்படும் பொழுது ஒரு விசேஷித்த நன்மைகளை செய்கின்றது கிருபை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் விரும்பின காரியம் கொடுக்கப்படும். யோபு 19 அதிகாரம் 27 பார்க்கும் பொழுது அவரை நான் பார்ப்பேன், எந்த வேளை எல்லோரும் இவரை விட்டு விலகின பின்பு நண்பன், சகோதரன், மனைவி, உற்றார், உறவினர் எல்லாரும் அவரை விட்டு விலகி தனி மனுஷனாக காணப்படும் பொழுது விசுவாசம் எல்லாம் இந்த நிலை, தனிமையான நிலை, வறுமையான நிலை, துக்கமான நேரம், அங்கலாய்ப்பான நேரம், மனிதர்கள் மூலமாக கைவிடப்பட்ட நிலைகள், இப்படிப்பட்ட நிலையில் யோபுவுடைய வாஞ்சை என் சொந்த கண்களால் நான் அவரே என் நேசரே நான் காண்பேன், என் மீட்பர் உயிரோடு உண்டு, மறுதளிக்கலை, விலகி செல்லலை, முறுமுறுக்கலை,
இந்த துன்ப வேளையிலும் கூட சங்கீதம் 142:7 பார்க்கும், கர்த்தர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது தேவன் நம்மளை ஒருபோதும் வெக்கப்படுத்தாது விட்டு வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு! வெறுமையான நிலை வரும்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை விட்டு விலகாத யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். யோபுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது, ஏவுடைய கிருபை உயர்த்தப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். கிருபை, அருமையான வசனம் பார்க்கும் பொழுது, நீங்கள் அந்தகாரத்தில் விடும் கண்ணீர், நீங்கள் அந்தரங்கத்தில் விடக்கூடிய கண்ணீர், நீங்கள் வீடை போட்டு ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் இருக்கக்கூடிய அறையிலிருந்து ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தில் வெளியரங்கமான பதில தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த பூமியின் மேல் அவர் நிற்கின்றார். யோபுடைய வார்த்தையை பார்க்கின்றோம், 19:25-26. எல்லாமே இழந்த நிலையில் யோபுயனின் உத்தமத்தை விட்டு விலகாதபடி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எவ்வளவு கிருபை! எல்லாம் இழந்த, சொந்த பந்தங்களை இழந்த யோபுடைய நிலையத்தை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அனைத்தும் ஒரு புல்லுக்கு சமம் என்ன காணப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். யோபுக்கு எல்லா சூழ்நிலையிலும் கூட தன்னை முறுமுறுக்காதபடி காத்து கொண்டார். தேவன் வருகை உண்மைதான், இயேசு காணப்பட்டது உண்மை, இன்று நம்மோடு இருப்பதும் உண்மை. அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். இந்த உலகத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம் அல்ல, மறுமையில் நம்முடைய ஆண்டுடைய வருகைக்கு பின்பாக நமக்கு ஒரு தேவ ராஜ்யம் உண்டு. அதுக்கு பயந்து நடுங்கி கர்த்தருக்காக அந்த பரிசுத்த ஜீவியை நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். சங்கீதம் 73:25 பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற ஒன்றுமே விருப்பம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஒரு வித்தியாசமான பாத்திரமாக தேவன் நடத்துவார். உம்முடைய விருப்பம் தவிர எனக்கு எதுவுமே சந்தோஷம் சம்பாதனம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய விருப்பமே என் விருப்பம். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்கள், நெகைமியுடைய வாழ்க்கையில் நெகைமியிட சொல்கிறாங்க, தன்னுடைய மருமகள் சொல்லுது, நீ போகக்கூடிய பாதை தான் யாம் பாதை, உம்முடைய தேவனே என்னுடைய தேவன். எடுத்த முடிவில் இது ஒரு சிறப்பான முடிவு, உம்முடைய தேவனே என்னுடைய தேவன். எவ்வளவு கிருபையானது நினச்சி பாருங்க, உம்முடைய தேவனே என்னுடைய தேவன். அது கிருபை, அது தயவு, அது தேவத்திட்ட நிறைஞ்ச ஒரு வார்த்தை. சங்கீதம் 73:20 நம்ம பார்க்கும் பொழுது, எல்லாமே உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, கிருபை. மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கத்திர மேல் பற்றுதலாக இருப்பதனால. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், விடாதே. உன் ஆசை, எண்ணம், விருப்பம் அனைத்தும் கர்த்தர் மேல் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். எல்லாமே இயேசு இந்த உலகத்தில் நினைத்தது, தேவ திட்டத்தை தேவன் நம்மளை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் பொழுது ஒரு வித்தியாசமான பாத்திரமாக வளர்ந்து கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் நம்மளை முன்கூறித்து தெரிந்து கொண்டபடினால் தேவன் ஒருபோதும் வெக்கப்படுத்தவே மாட்டார். அருமையான 1 பேதுரு 2:9 அந்தரங்கத்தில் விடக்கூடிய கண்ணீர்களே வெளியரங்கமான பதில் தந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவனாக இருக்கின்றார். 2வதாக பார்க்கும் பொழுது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாத தேவன் நம்மளை முன்கூறித்து தெரிந்து கொண்டார். 3வதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாக தேவன் நம்மளை முன்கூறித்து தெரிந்து கொண்டார். 4வதாக ராசரீகமான ஆசாரிகள் கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார். 5வதாக பரிசுத்த ஜாதியாக கர்த்தருக்குள்ளாக சொந்தமான பிள்ளைகளாக ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார். தேவ கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆத்மாவின் வாஞ்சை, கர்த்தரோடு இருந்தால் ஆராதனைக்கு சபைக்கு முன்னுக்கூட்டியே ஓடி போவீங்க, தாமதமே ஆகாது. 10 மணிக்கு ஆராதனா 9:50 போயிருங்க, 9 மணிக்கு ஆராதனையா 8:50 போயிருங்க. நீங்கள் ஊழியக்கிறவங்களுக்காக நான் கீழ்ப்படி சொல்லலை, நான் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், குடும்பமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கிறிஸ்துவின் மேல் வைத்தாள் என்பதை பார்க்கின்றோம். தாவீது ராஜா வனாந்திரத்தில் பாடின சங்கீதத்தை நம்ம பார்க்கோம், 63:1 சங்கீதம். என் தேவனே, அதிகாலமே உமை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் இல்லாததுமாக உம்மேல் தாகமாயிருக்கு, என் மாம்சமானது உம்மை வாஞ்சி உம்மேல் வாஞ்சியாக இருக்கிறது.
சங்கீதம் 16:2-3 பார்க்கும். தாவீதின் வார்த்தை தன் இருதயத்தை உறுதியாய் உறுதிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கின்றோம். நான் எங்கு சென்றாலும் ஒரு குடும்பத்தில் மறக்க முடியாத ஒரு சாட்சிகள் வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் சரி மறக்க முடியாத ஒரு சாட்சியை எழுப்பிட வேண்டும். அந்த இடத்துல அந்த மறக்க முடியாத சாட்சி கர்த்தருக்குள்ளாக காணப்பட வேண்டும். நீங்கள் நிற்கக்கூடிய இடத்தில் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படக்கூடிய ஒரு சிந்தனைகள் நமக்குள்ளாக வேண்டும். அருமையான ரஸ்தை நாம் பார்க்கும் பொழுது வைராக்கியம் இல்லாத ஒரு ஜீவியம் காணப்பட வேண்டும். ஏசாயா 9:7 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது. வைராக்கியம் எவைகளில் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதற்கும் பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்வதற்கும் கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்கக்கூடிய காரியங்களில் வைராக்கியம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 4:16 அவர் எழுதுகிறார், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். யோவான் 2:17 கர்த்தருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அதில் ஒரு வைராக்கியம், கர்த்தருடைய வீடை குறித்து, கர்த்தருடைய வசனத்தை குறித்து, கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை குறித்து ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நீதியுள்ள தேவன், வாக்கிய செய்கின்ற தேவன், மலையை வர வைக்கின்ற தேவன், அவர் சித்தம் இல்லாதபடி வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படவில்லை என்ற அந்த ஒரு வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை பிறருக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்காக நாம் எளிமை பிரகாசிக்கும் பொழுது தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் நம்மளை வெக்கப்படுத்தாதபடி வழிநடத்துவார். நாம் எங்கு சென்றாலும் நல்ல ஒரு வைராக்கிய ஒரு ஜீவியும் காணப்பட வேண்டும். எல்லா நேரங்களிலும் நாம் பார்க்கின்றோம் ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு டெலிவரி டயத்துக்கு ஒரு ஸ்திரிய டெலிவரி டயத்துக்கு அந்த கூட்டு போகிறாங்க, ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போகிறாங்க. அவங்களுக்கு சமாதானம் அன்பு காணப்படும். அதை கவனிக்கக்கூடிய நர்ஸுகள் அந்த டாக்டர்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், இந்த குடும்பம் வாழணும், பிள்ளையோடு அவங்க காப்பாற்றப்படணும், அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம், இந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிச்சிடலாம், நல்லபடியாக செய்யலாங்கிற ஒரு தீர்மானம் அவங்களுக்குள்ளாக காணப்படுகிறது. அந்த தீர்மானம் நமக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்தில் எளிமை பிரகாசிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது தேவன் நம்மளை ஒருபோதும் வெக்கப்படுத்தாதபடி தேவன் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் செபிக்கின்ற இந்த வழியிலும் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து தகப்பன, இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை மத்தியிலும் கூட கர்த்தாவை ஒரு எழுப்புதலே தாங்க, கருவே தாங்க, தாயவே தாங்க, வெறுமையான எண்ணங்களை நீக்கி போட்டு விசுவாசமான கிரியைகள் நற்கிரியைகளை சௌந்தரித்துக்கொள்ள கர்த்தாவை இதை காணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவை சோத்திரம். குடும்பம் குடும்பமாக பாதுகாக்கப்பட கிருபையும் பலனையும் நீர் தர வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி ராஜா.